ஸோ லோக்கலில் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்றதுனால நாங்கள் இப்போ டிஎச்எல் வரைக்கும் வச்சு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் மஞ்சள் மஞ்சள் போட்டால் வியூஸ் நிறைய போகும்னு சொன்னாங்க. ஸோ வீடியோ முழுசாக பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு 10 ஆப்ஸ் நம்ம கிட்டே இருக்கு. கொட்டி பார்த்துடலாமா? எல்லா ஆப்ஸும் இருக்கு. ஒவ்வொரு ஆப்பாக எடுத்து என்னன்றது உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபோனை தூக்கி போட ட்ரை பண்ணலைங்க. அதாவது இந்த குழந்தைங்க கிட்டலாம் கொடுக்கும் போது ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வச்சு கொடுப்போம், அவங்க கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அது இதுன்னு போட்டு எங்கேயோ மிக்சப் பண்ணி படத்தில் பார்த்தா எது எங்கே மாதிரி இருக்குதுன்னு நம்மளில் பல பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான் இது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் ப்ரொடெக்டர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றது ஜஸ்ட் அப்படி பார்த்துக்கோங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பசங்ககிட்ட குழந்தைங்ககிட்ட நீங்கள் கொடுக்கும்போது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படி ஒரு தடவை ஷேக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஸ்க்ரீன் தவிர அவங்க எங்கே டச் பண்ணாலுமே எதுவுமே நடக்காது. அந்த ஸ்க்ரீன் அப்படியே லாக் ஆகிடும், ஓடுறது ஓடிக்கிட்டே இருக்கும். அது யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். தேங்க் மீ லேட்டர். ப்ரோ லாக் பண்ணிட்டேன், திரும்ப வர தெரியலையே அப்படின்னீங்கன்னா இன்னொரு தடவை அப்படி ஒரே ஷேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். சிம்பிள் ஆஸ் தட். ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் ஏகப்பட்ட விஷயங்களில் போய் எப்படி படம்லாம் ஃப்ரீயாக பார்க்குறதுலாம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, ப்ரோ டெலகிராம் இருக்கு ப்ரோ, அதை விட்டுட்டு நாங்கள் ஏன் ப்ரோ மற்ற இடத்துக்கு போக போகிறோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ டெலகிராமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்குது. பட் எந்த இடத்துக்கு எந்த பாட்ஸ் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? கன்ஃபியூஷனே வேண்டாம். இந்த ஆப்பில் அதாவது டிஜி பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்ல போயிட்டு என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன மாதிரியான பாட்ஸ் வேணும்ன்றதை நீங்க ஈஸியா தேடிக்கலாம். எல்லா விதமான பாட்ஸும் என்ன ஏதுன்ற எல்லாமே வந்து வரும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராமில் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்கு, ஜாயின். காலேஜ்லேயோ கிளாஸ்லயோ உட்காந்துட்டு இருக்கோம், இல்ல ஆபீஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது தான் நம்மளுடைய ரிங்டோன் வந்து இந்த மாதிரி. அது காப்பிரைட்காக நான் அந்த மியூசிக் போடல, பட் எந்த மியூசிக்காக இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ரிங்டோன் வந்து சும்மா அப்படி குத்தாட்டம் பின்னாடி போடும்போது நமக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இல்லை மாட்டிக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, 10 மணிக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறீங்க இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா 10 மணிக்கு வந்து என்னுடைய மொபைல் வந்து சைலண்ட் ஆகிடு இல்லை வால்யூம் வந்து கம்மி வச்சுருன்னு சொல்லி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆப் மூலமா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப எப்போ வந்து வால்யூம் வந்து நார்மல் ஆகணுன்றதையும் வந்து செட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு மட்டும் கிடையாது, எந்த நாளெல்லாம் வால்யூம் இந்த டைம்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க வால்யூம் அதிகம் கம்மி எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த சூப்பர் ஆப். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுவரைக்கும் இன்னும் யாரும் தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மோஸ்ட்லி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இன்னும் நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னடா ப்ரொமோஷன் பண்ணுற நடுவில்ன்னு கேட்குறீங்களா? ப்ரொமோஷன் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்கல்ல, ஸ்க்ரீன்ஷாட் வந்தது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டாக போடாமல் இந்த மாதிரி ஒரு ஃபோனாக போட்டால் எப்படி இருந்தது? பார்க்கும் போதே நல்லா இருந்தது இல்லை? ஒருவேளை ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருந்தா இப்படி இன்னுமே நல்லா இருக்கா? ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப் மூலமா உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஃப்ரேமர் அப்படின்ற ஆப் தாங்க இது. ஜென்ரலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இந்த ஆப்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபோன் மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வேணுமோ அதை வச்சுக்கிட்டு, என்ன கலர் பேக்ரவுண்ட் வேணுமோ வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அழகாக கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதை எந்த இடத்துல வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மற்ற இடங்களில் ஷேர் பண்ணும்போது பார்க்கறதுக்கே கொஞ்சம் கெத்தாக இருக்கும். ஏன்னா நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறத விட இது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் இல்லை. சரிப்பா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம் அனுப்புகிறோம். பட் இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், ஒரு சில ஃபோன் நம்பரு, இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸு, லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுதே, இதெல்லாம் தெரியாமல் ப்ளர் பண்ணி அனுப்பணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு வாட்ஸ்அப்பில் அடிப்போம், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். இப்படியெல்லாம் பண்ணாமல் இந்த ஆப் ஒன்று இருக்குது, கான்ஃபிக் ப்ளர் அப்படின்ற பேரில். இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஷேர் பண்ணும்போது கீழே கான்ஃபிக் ப்ளர் அப்படின்னு சொல்லி அங்கே தான் அந்த ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நம்பர்ஸாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன ப்ளர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அதை ஈஸியாக வந்து ப்ளர் பண்ணிக்கலாம். அண்ட் டூ நோட் தட் நீங்கள் ஐக்கானும் மற்ற விஷயத்தை ப்ளர் பண்ண முடியாது. சென்சிட்டிவான டெக்ஸ்ட் மற்ற விஷயங்களை மட்டும் ப்ளர் பண்ணிக்கலாம். சின்ன விஷயம் தான், பட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கிட்ட கிடைக்குது. பட் ஒரு கையில் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் தான் நான் சொல்லுவேன். ஆனால் ப்ராக்டிக்கலி பாசிபிளாக சின்ன ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலிமா இந்த உங்கள் ஸ்க்ரீனில் எந்த இடத்துல வேணுமோ ஜஸ்ட்டு அந்த பாப்பப் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கிளிக் பண்ண வைக்கலாம், ஓப்பன் பண்ண வைக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து, ஆப்லேருந்து உள்ளே போகிறது, வெளியே வர்றது, எல்லாத்தையுமே பண்ணப்படும் ரொம்பவே ஈஸியாக. ப்ரோ என்கிட்ட ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் இல்லையெல்லாம் சொல்லாதீங்க. ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். பட் இன்றைக்கி தேதியில் நம்மக்கிட்ட நார்மலாகவே பெரிய ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது, ஒரே வேறல்ல எவ்வளோ தூரம் போக முடியும் இல்லையா? நம்மளில் பல பேருக்கு ஒரு
மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவோம், டேபிள் மேல வச்சுட்டு போவோம், நமக்கே தெரியாம நம்ம பாஸ்வேர்டை யாரோ ஒருத்தர் உத்து நோக்கிட்டு அதை அப்படியே வந்து போட்டு பார்த்து ட்ரை எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரியாம யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா மாட்டிக்கணும்னா WTMP, அதாவது ஓ டச் மை ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும், பட் பேட்டரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்டான சமயத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. யாராச்சும் தெரியாம தப்பு தப்பா பாஸ்வேர்டு போட்டுனேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யார் அப்படின்னு சொல்லி இமேஜ் கேப்சர் பண்ணிடும். பட் பார்க்கறதுக்கு தான் ஃபேஸ் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கு, இன்க்ளூடிங் மை ஃபேஸ். ஸோ பி கேர்ஃபுல், பாஸ்வேர்டுக்கு இல்லை அந்த ஃபேஸை பார்க்கறதுக்கு. எல்லாம் ரெடியாப்பா? ஆ, அப்பச்சர் ஷட்டர் ஸ்பீடெலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து டெம்பரேச்சரும் கரெக்டாக இருக்கா, ஒயிட் பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வீடியோ எடுக்கும் போது ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா, பெரிய கேமரா இவங்கெல்லாம் வந்து சொல்லி செட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆரம்பிப்பாங்க, இன்க்ளூடிங் அவர் வீடியோ அப்படின்னு அனுப்பிங்க. பட் அந்தளவுக்குலாம் கிடையாது, ஆட்டோ மோடில் போட்டு எடுக்கிற அளவுக்கு தான் எங்கள் டீமே வந்து ரெடியாக இருக்கும், அதுக்கப்புறம் மாறிக்குவோம் சரிங்களா. பட் இப்போ அவங்களையும் சேர்த்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம யோசிச்சு தேடும் போது தான் நமக்கு ஒரு ஆப் வந்து கிடச்சிது, சூப்பர் 16 அப்படின்ற பேரில். ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு கேமராவில் என்னென்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வச்சு என்னென்னலாம் வருமோ நீங்கள் அதை வந்து இந்த ஃபோன்லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃபோன்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபோன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒயிட் பேலன்ஸ், அப்போ ஷட்டர் ஸ்பீட்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள், கேமராவை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களும் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவோ ஒரு பெரிய கேமராவோ வாங்குறதுக்கு முன்பாக. புரிஞ்சுதா? ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க சரிங்களா. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம தூக்கத்தில் யாரையாவது சிரிப்பீங்க, நம்ம அலாரம் வச்சுருக்கோம். நான் தூக்கத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, அவ்வளோதான் மாடுலேஷனாக இருந்து சரியா. சரி, ஜென்ரலாக நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது அலாரம் வைப்போம், என்ன பண்ணுவோம், கன்ஃபார்மாக ஆஃப் தான் பண்ணுவோம். அலாரம்ன்றது எதுக்கு? நம்ம வந்து இந்த மாதிரி அலாரம் அடிக்குது ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கப்பான்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு தூங்க தான் போகிறோம். பட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா அலாரம் அடிக்கும், பட் நீங்கள் ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் எழுந்து அதில் ஏதாச்சும் ஒரு பசிலோ ஏதோ ஒரு டாஸ்க்கை செய்ய சொல்லி கேட்கும், அதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அலாரம் ஆஃப் ஆகும். காலையிலே இது தேவையான்னு கேட்பீங்க, என்ன பண்ணுறது, நம்மளை நம்மளே ஏழை வைக்கணும்னா இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் பல விதமான ஷார்ட்கட்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, பட் அப்படி இல்லாட்டியுமே உங்களுக்கு இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் வேணும். நீங்கள் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கீங்க, அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் இன்னுமே குயிக்காக உங்கள் ஃபோன் ஆக்சஸ் பண்ண முடியும், அண்ட் உங்கள் பேட்டரியை ஓரளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சேவ் பண்ண முடியும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட்கட் ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஷார்ட்கட்ஸையும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் வந்து வச்சுக்கலாம் அந்த பேனலில், அதுக்கப்புறமா குயிக்காக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும்ல, ஸோ அப்பப்பா இப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு சில பேருக்கு 3D ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்பீங்க. நான் இந்த பேக்ரவுண்டை சொல்லலை, ஃபோனில் இருக்கக்கூடிய வால்பேப்பரை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வித்தியாசமான வால்பேப்பர் வச்சு ட்ரை பண்ணணும் அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸா ப்ளூம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னால் அப்போ வந்து டார்ச்சர் பண்ணுது, ஸோ கொஞ்சம் நெட்லாம் ஆஃப் பண்ணி உஷாராயிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த வால்பேப்பர் இருக்கிறீங்களோ நீங்கள் அதை டர்ன் பண்ணுற மாதிரி, பேஜை மூவ் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லுக் உங்களுடைய ஃபோனுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு கிடைக்குது. லாக் ஸ்க்ரீனுக்கு வேணும்னா கூட வச்சுக்கலாம். இங்கே இருக்கா? இந்த இருக்கு, இந்த இருக்கு, கீழே இருக்கு. சரி, இப்போ அடுத்தது சொல்றேன். நியூஸ் 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 இங்கே இருக்குடா. ஸோ இதுதான் உங்க ஊர்ல டக்கு, இதான் டக்குன்னு. அதாவது அடுத்த ஆப் வந்து AP15 ஒரு ஆப் வந்து செலக்ட் பண்ணியிருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச்சரா, இந்த லான்ச்சரில் ஒரே ஸ்க்ரீனில் நீ உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸ்க்கும் அப்படியே பேர் பேராக வந்துடும், அதில் நம்ம பார்த்து ஈஸியாக டைப் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. பட் இருக்கிறதுலே கஷ்டமாக எனக்கு அதுதான் வந்து தெரியுது, ஏன்னா எல்லாமே பேராக வந்துடுது, அந்த பேர் எங்கிருக்குதுன்னு தேடி முடிக்கிறதுக்குள்ள ஸ்கூலே விட்டுருது. ஸோ தேவையான்னு முடிவு பண்ணிக்கோங்க, இது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆப் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பல விதமான கலர்ஃபுல்லான கலர்ஃபுல்லான ஆப் வந்து பார்த்துருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு அது எந்த ஆப்ன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நடத்துல சேர்ந்து கிரேட் வாழ்க தமிழ். என்ன ஆப்பு?